நீங்க போங்க நான் வந்துறேன் ஹலோ பாஸ் எங்கடா இருக்க கோயில்ல பாஸ் யார் கூட இருக்க என் லவர் கூட நீங்க செட்டப் பண்ணதனால என் பழம் பழுக்கிற ரேஞ்சுக்கு வந்திருக்கு பாஸ் இந்த கோயில்ல ஆயிரம் தெய்வம் இருந்தாலும் என் லவ் எனக்கு மீட்டு கொடுத்த நீங்க தான் பாஸ் எனக்கு ஒரே அவளா சொன்னாள் இருக்காது அப்படி எதுவும் நடக்காது நடக்கவும் கூடாது டேய் பாப்பாய் மூஞ்சி என்ன அந்த பொண்ண லவ் பண்றியா டேய் எப்படிடா கண்டுபிடிச்ச அதான் குரங்கு குச்சை சாப்பிடாம நுனி வேர்ல கடிச்சுக்கிட்டு இருக்கியே சதீஷே அவளை கரெக்ட் பண்ண ஏதாவது ஐடியா தாடா உனக்கு ஐடியா கொடுக்கணும் எனக்கு வேலை இல்லை பாரு போடா அப்படி சொல்லாதடா சதீஷே காசு வேணா தரேன் ப்ளீஸ்டா லவ்வுக்கு ஐடியா கொடுத்தா காசு வருமா அந்த பொண்ணு வர வழியில இதை போடு அவ குடிஞ்சு இதை பிக் பண்ணிட்டாள்னா அவளை நீ பிக்கப் பண்றது ஈஸி என்னடா இது இதுல ஒண்ணுமே இல்ல இதை கொடுத்து என்ன பிரயோஜனம் இதுல ஏதாவது எழுதி யார்கிட்டயாவது மாட்டி விட்டாள்னா சேஃப்டி ஃபர்ஸ்ட் சொல்றத ஃபாலோ பண்ணு தோணாத பிசினஸ் இன்வெஸ்ட்மென்ட்டே தேவையில்லை அஞ்சு வருஷத்துல அம்பானி ஆயிலானேனா இதுக்கு நாட்டுக்கிட்ட சாகலாம் உனக்கு உனக்கு ஒரு முடிவு கட்டம் இரு இந்த கோட்டை தாண்டி வந்த கைய கால உடைச்சிருவேன் போடா போடான்னு சொன்ன என்ன நின்று இருக்க போடான் வாசம் பொங்குதோ போடா போடி போடி விடு என்னப்பா இப்ப திரும்ப எழுச்சு போயிட்டு மூணு வேலையும் ஹோட்டல்லயே சாப்பிடுறியா ஒரு வேளை தான் ஹோட்டல்ல சாப்பிடுறேன் மீதி ரெண்டு வேலை பார்சல் வேணுந்து வச்சு நீ வீட்டுல சாப்பிடுறேன் பின்ன இப்ப அதுவா முக்கியம் தங்கச்சி மிரஸ் வந்த விஷயத்தை ஏன் நீங்க என்கிட்ட சொல்ல எல்லாம் அவர் பண்ண வேலைடா அது விட உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆயிடுச்சு எனக்கு என்னமோ இப்பதான் போன மாதிரி இருக்குமா பாரு பல வருஷத்துக்கு முன்னாடி போட்ட கோடு கூட புதுசா இருக்கு ஏன்டா கேக்குறேன் உங்க அப்பா வருஷ வருஷம் பொங்கல் அப்போ இந்த வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிறாரோ இல்லையோ நீ வீட்டுக்குள்ள வந்துருக்கூடாதுன்னு சொல்லி நினைச்ச குறி தவறும் போதே அந்த அளதா இருக்கும் வெக்கம் கட்டவனே உனக்கு வேணா சூடு சொன்ன இல்லாம இருக்கலாம் எனக்கு நிறைய இருக்கு நிறைய இருக்குன்னா பொட்டலத்துல போட்டு மடிச்சு கொடு போ சொல்ல எடுத்துட்டு போறேன் யோ நான் எதுக்காக வந்திருக்கேன்னு தெரியுமா ஒன்னும் சொல்ல வேணாம் உன்னால நான் பட்ட அவமானம் போதும் அன்னைக்கு என்ன போலீஸ் எப்படி அடிச்சாங்க தெரியுமா உன்னை பார்த்தா எண்ணிக்கை அடிக்கணும் போல தோணுது பின்ன போலீஸ்காரன் அடிக்கணும் தோணாதா என்னடா சொன்ன இவன் தெரிஞ்சலடி இன்னும் தெரிஞ்சவே இல்ல இவனை பெத்ததுக்கு ஒரு கழுதிய பெத்துக்கலாம் கழுதிய பெத்துக்கிறதுக்கு பொம்பளை கல்யாணம் பண்ணிருக்க கூடாது ஒரு சென கழுதியா பத்து கல்யாணம் பண்ணிருக்கணும் உனக்கு இப்ப என்னடா வேணும் உங்ககிட்ட இருந்து எனக்கு எதுவும் வேணாம் மிஸ்டர் குஞ்சித பாதம் உங்க பொண்ணு இருக்கால குமார்னு ஒரு பையன் கூட சுத்திட்டு இருக்கா அது என்னன்னு விசாரிச்சு வை குமார் பேரை உச்சரிக்கிறதுக்கு உனக்கு எந்த அருகதையும் கிடையாது அவன் தங்கமான பையன் இந்த மூணு கிலோ மூஞ்சன் எது சொன்னாலும் புரியாதா அவன் சுத்த ஃபிராடுன்னு சொல்லு குடிகாரனுக்கு எவனை பார்த்தாலும் தள்ளாடுற மாதிரி தான் தெரியும்
அது மாதிரி உன்ன மாதிரி ஃப்ராடுக்கு எவனை பார்த்தாலும் ஃப்ராடு மாதிரி தான் தெரியும். குமார் மாதிரி ஒரு பையன் கிடைக்கிறதுக்கு நம்ம குடும்பம் கொடுத்து வச்சிருக்கணும். என் பொண்ணு மட்டும் அவனை பிடிச்சிருக்குன்னு சொன்னா கண்ணை மூடிக்கிட்டு அவங்க கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க போறேன். நான் உன்னை இப்ப தூக்கி போட்டு மிதிக்க போறேன். பின்ன எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டான். சொன்னா புரிஞ்சுக்கீங்கப்பா. என்னத்தா அப்பா, என்ன அப்பான்னு கூப்பிடாத உன் வாயா? அப்ப வாடா வாடான்னு கூப்பிடுவா? எப்படி வேணா கூப்பிட்டுக்கலாம். ஆனா மெட்ராஸ் போய் என் பொண்ண பார்த்த கொன்னுடுவேன். வாடி விடு, வாடி. போடா குஞ்சித பாதம். நீ தானே இப்படி கூப்பிட்டுக்கண்ணு. போடி உள்ள, போடி உள்ள, போடா குஞ்சித பாதம், குஞ்சித பாதம். உனக்கு மானரோஷம் தான் முடிக்க. சேர்த்து வச்ச எனக்கு பிரிக்க தெரியாதா? நானே இதுக்கு முடிவு கட்டுறேன். அந்த அளவுக்கு ஒண்ணும் இல்ல. இந்த டாப்ஸ் எப்படி இருக்கு? இது கொஞ்சம் பெட்டர். நம்ம வீட்டுல ஒழுங்கா வளர்த்திருந்தா இது ஏன் இப்படி இருக்க போகுது? அங்கங்க லவ் பண்ற பொண்ணுங்க லவ்வர் கிட்ட கோல்டு செயின் ஐபோன் புடுங்குறாளுங்க. இது இங்க வந்து மிடிக்க ஒண்ணு பாத்துன்றது. என்ன பண்றது, வளர்ப்பு சரியில்லை. வணக்கம். வர சொன்னீங்களாமே, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன இவ்ளோ பெரிய வார்த்தை எல்லாம் கேக்குறீங்க? தருதலையா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. ரெண்டு தம்பிங்களுக்கும் லவ் பண்ண ஐடியா கொடுத்து லவ் மேரேஜே பண்ணி வச்சிருக்கீங்க. எங்க குடும்பமே உங்களுக்கு கடமைப்பட்டிருக்குங்க. இவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்ச பாவத்துக்கு தான் இப்ப நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். அப்படி எல்லாம் பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லக்கூடாது. இங்க பாருங்க, என் மூணாவது தம்பி, அவனுக்கு லவ் பண்ண ஐடியா கொடுத்தீங்கன்னா அவனும் வாழ்க்கையில செட்டில் ஆயிடுவான். இவனுக்கா? ஏ, என் தம்பிக்கு என்னங்க குறை? தும்பிக்கை மட்டும் தான் குறை. இருந்தா கும்மிக்கு ஏன மாதிரியே இருப்பான். சரி பாஸ், மேட்டருக்கு வாங்க, நாங்க என்ன பண்ணோம்? வாங்க சொல்றேன். பொண்ணும் கூட பிறந்த அண்ணன் தம்பி எல்லாம் சந்தோஷப்படுவானுங்க பாருங்க. இப்ப நாங்க என்ன பண்ணணும்? நேரா போய் அந்த பொண்ணு எதிர்க்க அந்த பையனுக்கும் உன் தங்கச்சிக்கு ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்குன்னு ஒரு ஆவாசம் காட்டணும். ஆவாசம் காட்டினா போதுமா பாஸ்? பத்தாது. முடிஞ்சவும் அனகொண்டா வாய வச்சு அவனை முழுங்கிடு. நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இதுக்கப்புறம் அந்த பொண்ணு பக்கம் தலை வச்சே படுக்கூடாது. அந்த மாதிரி என்ன பண்ணுங்க. அது வரைக்கும் நான் தூணி பண்ணி ஒளிஞ்சுக்கிறேன். என்ன கண்டெய்னர் எல்லாம் கிராஸ் பண்ணி போகுதுங்க. நேத்து வரைக்கும் என் தங்கச்சியோட சுத்திட்டு இன்னைக்கு புதுசா ஒருத்தி கிடைச்ச உடனே இவளோட மேரியா? என்ன துணிச்சல்டா உனக்கு? என்ன இந்த காதுல தட்டன் வையே, அந்த காது கேட்காம போயிடும். பாக்குறியா? கிட்னி ஒண்ணு கொய்யா வெளியே வந்துடும். பாக்குறா? தலை குப்புற படுக்கச்சு தாவி குதிச்சேன்னு வையே. ரோட் ரோலர் மாட்டா ரப்பர் பந்து மாதிரி தர மட்டும் ஆயிடுவேன். என்ன கேட்டல? என்னடா சொல்றாரு பாஸ், இது பத்தலையாக்கா? அவ்வளவுதானே? என்ன என்ன அங்க பாக்குற நீ? ஐயோ, மனசுல என்ன பெரிய மண்ணது புஞ்சு கிடப்பா? எத்தனை பொண்ணுங்களை ஏமாத்துவ உன்னே? அணுகிலி என்ன நீ? நான் சொன்னால அதோ போயிட்டான். இவன் பாவம் பலூன் விக்கிற மாதிரி இருக்கான். இவனை போட்டு அடிச்சுட்டு பாஸ் நீங்க தானே மஞ்சள் சட்டை போட்டவன்னு சொன்னீங்க. அது மஞ்சள்ல கோடு போட்டிருக்கோம். இவன் கட்டம்பு. ஏடா டேய், உனக்கு வேற சொக்க கிடைக்கலையாடா? எங்களை குழப்பத்துக்கு வந்து சேர்ந்துருக்கிற பாஸ். அப்ப இவர் இல்லையா? சாரி பாஸ், ஆல் இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. ஒரு மிலிட்டரி கர்னலே ரவுண்ட் அப் பண்றீங்களா? யாரா நீங்க? பாகிஸ்தானா, அல்கைதாவா, லஷ்கரி தொய்பாவா, இல்ல ஸ்லீப்பர் செல்லா? சார், சூளையில கல் அருகிற மாதிரி இருக்கானுங்க. இவனுங்க எல்லாம் பத்த ஸ்லீப்பர் செல் மேல இருக்குது. நாங்க எல்லாம் துக்கடாங்க பாஸ். நீங்க ஏதோ துப்பாக்கி விஜயமா துரி துரி எல்லாம் விசாரிக்காதீங்க. என்ன என்னெல்லாம் செய்வேன் சொல்லி மிரட்டினியோ அதெல்லாம் இவனை செய்யற. இல்லன்னா குரூப் அவட விட்டு சுட்டுருவேன். இந்த காதுல அடிச்சா இந்த காது கேட்காம போயிருமாமே. அடிச்சு காட்டுப்பா. அன்னைக்கு அடிச்சிடாத, அன்னைக்கு மாட்டான். அன்னைக்கு தம்பி கேட்டேன். ஆமா ரெட் லைட்டு எப்படி தெரியும்?
நம்ம இடத்துக்கு வந்துட்டு பொண்ணு பார்க்க வந்த புது மாப்பிள்ள மாதிரி வெக்கப்படுறாரு. ஃப்ரீயா இருங்க தம்பி. நம்ம கிட்ட தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், போஜ்புரி, ஜார்கண்ட் வரைக்கும் ஸ்டேட் வாரியா இருக்கு தம்பி. யோ கிளி உண்டு, நான் என்ன அவனை எலெக்ஷன் நிக்கவா கூட்டு வந்துருக்கிறேன், ஸ்டேட் வாரியா பிரிச்சு காட்டுறேன். இருக்குதுல இது நல்ல பீஸ்ன்னு பார்த்து கூட அமிச்சு. சரோஜா, தம்பியை தள்ளிட்டு போ, எல்போர்டுக்கு நீ தான் கரெக்ட்.